ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு தம்ணையில் போட்டிருப்பேன் ஸோ இந்த அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் ஆனால் அது உண்மை தான் பட் அதில் இருக்கிறத நிறைய பிரச்சனைகள் நிறையா மாற்றுக்கருத்தான தகவல்களால் நிறைய பேர் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறது இல்லை அது என்னென்னு நான் சொல்ல போகிற தகவல் என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இந்த அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கில்ல ஸோ இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு யோசனையை தள்ளி வச்சுட்டு ஏன் இந்த அக்கௌண்ட் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் பொதுவாகவே நம்மளுக்கு ரெண்டு விதமாக தான் நம்மளுக்கு வருமானம் வருது ஒன்று வேலை செய்கிறோம் அல்லது ஒரு தொழிலை செய்கிறோம் வேலை செஞ்சால் சேலரி பேசிக்கில் சம்பளம் கிடைக்கும் தொழிலை செஞ்சோம்னா லாபம் கிடைக்கும் அதில் நட்டமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது ரெண்டு ரெண்டு மூலமாக தான் வருமானம் வருது இந்த ரெண்டுமே வந்து நம்ம இருந்தே ஆகணும் ஒன்று வேலை செய்கிற இடத்துல நம்ம இருந்தாகணும் தொழில் செய்கிற இடத்துல நம்ம கவனிப்போடு இல்லை அப்படின்னா தொழில் நட்டமாகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு மூலமாக தான் நம்ம பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக நம்மளுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது இது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பேசிக்காக பேசிவ் இன்கம்னு சொல்லக்கூடிய நம்ம என்ன வேலை செய்யலாட்டியும் சரி நம்மளுடைய பணம் நமக்காக வேலை செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக வேலை செய்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சரில் இல்லை பட் அதுக்காக அதுக்கான வேலை செய்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்குது பட் நம்ம யா அதிகப்படியாக நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை என்ன அப்படின்னா அதில் நிறையா ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம என்ன தான் சம்பாரித்தாலும் அதை குறிப்பிட்ட பணத்தை சேவிங்ஸில் போட்டு வைப்போம் இந்த சேவிங்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு இருபது வருஷம் சேவிங்ஸை நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நூறுரூவாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இருபது வருஷம் சென்று நம்ம இரநூறுவாய்க்கு தான் வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் ஸோ அப்போது நம்ம நூறுரூவா சேர்த்த பொருள் வந்து நான் ஒரு இருபது வருஷம் சென்று இரநூறுபாயில் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்போ நம்ம சேர்த்து வச்சிருந்த போனால் உண்மைக்குமே நமக்கு பலனை தராது அது வந்து ஒரு பேக் போனால் இருக்குமே தவிர நம்மளுடைய அந்த உண்மையான உழைப்புக்கு பலன் கிடைக்காது ஏன்னா நம்ம நூறுரூவா சேர்த்து ஒரு நூறுரூவாய்க்குள்ள பொருளை வாங்க வேண்டிய இடத்துல இரநூறுவா கொடுத்து அந்த நூறுரூவா பொருளை நம்ம வாங்கியிருப்போம் ஒரு இருபது வருஷம் செண்டு ஸோ அந்த பொருளாதார ஏற்றத்தை சேமிக்கக்கூடிய பணம் வந்து நிச்சயமாக நம்மளுக்கு வந்து பலனை தராது அப்போ என்ன தான் பண்ணலாம் நம்ம வந்து வேலை செஞ்ச பணத்தையோ அல்லது ச சம்பளமாக வாங்கின பணத்தையோ ஒரு சிறு சேமித்து வச்சு ஒரு நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம்னு நினைக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு நல்ல இடம் தான் இந்த பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் நம்மளால் ஒரு நிச்சயமாக ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை உருவாக்க முடியாது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு நடுத்தர மக்களால் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு எட்டாக கனியாக தான் இருக்கும் இல்லை அப்படின்னா அது ஒரு வாழ்நாள் போராட்டமாக இருக்கும் ஸோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் வா கொடுத்து அது மூலமாக லாபத்தை தான் புத்திசாலித்தனம் ஸோ அந்த மாதிரியான விஷயந்தான் இந்த ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை இந்த பங்குச்சந்தையை பற்றி உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கும் பெருசிக்காக தெரியாதான் பட் ஆனால் இதில் வந்து நான் ஃபெயிலியரே ஆகாமல் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை வந்து நான் அதில் என்னுடைய ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வந்து அது மூலமாக தான் நான் அடைச்சிருக்கேன் இனமும் அது மூலமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு பத்து வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஷேர் மார்க்கெட்டில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் போட்டுக்கிட்டே வந்திருக்கேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன அப்படின்னா நான் ஃபெயிலியர் ஆகலைங்கிறது தான் உண்மை ஸோ நான் ஃபெயிலியர் ஆகாமல் சக்ஸஸ் ஆனதுனால ஸோ நம்ம இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் ஃபெயிலியர் ஆகியிருக்கேன் எப்படின்னா வந்து ஒரு குறுகிய கால ஃபெயிலியர் ஆகியிருக்கேன் நீண்ட கால ஃபெயிலியர் ஆகலை ஒரு குறிய கால ஃபெயிலியர் ஆகியிருக்கேன் அது வரும் பேசிக்காகவே சின்ன இடர்பாடுகள்லாம் வரத்தான் செய்யும் ஸோ அதனால் வந்து நம்ம நீண்ட காலத்துடைய முதலீடை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது ஸோ என்னுடைய இந்த பத்து வருஷம் அனுபவத்தினால் நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா இதில் நிறையா வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது நிறைய லாபம் தரக்கூடிய நிறையா பங்குகள் இருக்குது நிறையா ஐடியாக்கள் இருக்குது இதை யாரும் வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக எடுத்து சொல்லலையோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலும் நிறைய நண்பர்கள் எடுத்து சொல்கிறாங்க அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு தொழிலாக பண்ணலாம் நல்லா வந்து லாபம் தரலாம் அதிக லாபம் பெறணும்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உடனடி லாபம் கிடைக்கும் நம்ம என்ன தான் தொழில் பண்ணாலும் அந்தளவுக்கு லாபம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் நம்மள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர அதிக லாபம் அப்படிங்கும் போதே நம்மளுக்கு அதிக நட்டம் இருக்கும் ஸோ அதை அதை மையப்படுத்தி சொல்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அதிக லாபம் சொல்கிறாங்க அப்போ இது வந்து கேம்பிளிங்காக இருக்கும் ஒரு மோசடியாக இருக்கும் ஸோ இதில் நம்ம பணம் போட்டோம்னா நிச்சயமாக ஃபெயிலியர் ஆகும் அந்த அந்த ஒரு ஒரு பாசாங்கத்தனமான ஆர்வத்தை தூண்டுறதுனால தான் நிறையா நண்பர்கள் வந்து தெரியாமல் கொண்ட பணத்தை போட்டுட்டு அதில் இழந்துட்டோம் நட்டமாயிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறையா நண்பர்கள் வந்து பங்குச்சந்தை வந்து ஒரு மோசடியான ஒரு பிளாட்ஃபாரம் அங்கே வந்து ஒரு பணம் போட்டால் நிச்சயமாக வந்து பணம் ரிட்டன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான தகவல்களை கிட்டத்தட்ட நம்ம வந்து நூறு சதவீதம் பேர் இருக்கும் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவீதம் பேர் அல்லது இருபது சதவீதம் பேர் தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ மற்றவங்களாம் அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனால் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க ஆனால் இன் இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகப்படியான நபர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஷேர் மார்க்கெட்டுடைய அந்த க்ரோத் வந்து நல்லா தெரியுது அதனால் எல்லாரும் இந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த அக்கௌண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஷேர் வாங்கணும் விற்கணும் அக்கௌண்ட்டு ரொம்ப முக்கியம் இது வந்து டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து இப்போ பணத்தை வந்து இன்னொருத்தருக்கு அனுப்புகிறோம் இருந்து பெறுறோம் அப்படின்னா பேங்க் மூலமாக பண்ணுறோம் பார்த்திங்களா இதே மாதிரி தான் கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிமேட் அக்கௌண்டு புரோக்கர் மூலமாக நம்ம வந்து பணத்தை கொடுத்து இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதே மாதிரி விற்கும் போதும் இந்த கம்பெனியில் உள்ள நான் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை விற்கிறேன் இப்படின்னு சொல்லி ஒரு இடைத்தரகர் தான் இந்த டிமேட் அக்கௌண்ட் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாலே யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாங்க எத்தனை வயசு ஆட்கள் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க வந்து அவங்க அப்பாவுடைய ஐடி ப்ரூஃபை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம் மற்றபடி யார் வேணாலும் படித்தவங்க படிக்காதவங்க பேசிக் ஐடியா இருந்தால் போதும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து குருட்டுத்தனமானலாம் சொல்லலை ஒரு பேசிக் ஐடியாவை பயன்படுத்தி ஒரு சின்ன சின்ன அதோடைய படித்து தெரிஞ்சுக்கிறாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஐடியாக்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அது வந்து படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள் தெ கற்றுக்கிட்டே இருக்கலாம் நம்ம இவ்வளோதும் படித்து தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அவசியமே இல்லை நம்ம வந்து பேசிக்கான ஒரு சில ஒரு மூணு நாலு ஐடியாவை வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல லாபத்தை எடுக்கலாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன ஒன்று போகிறோம் அதில் பிஹெச்டி பட்டமாக வாங்க போகிறோம் நம்மளுக்கு தேவை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணம் ரிட்டர்ன் வருமா லாபத்தோடு வருமா அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் போதும் தானே ஸோ நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு கம்பெனி மேலே அந்த கம்பெனி வந்து ஒரு நாளைக்கு ஒரு அதோடைய செயல்பாடு குறையுதுன்னா நம்ம வித்துட்டு வெளியில் வர போகிறோம் பட் லாப நோக்கத்தோடு அதை வித்துட்டு வெளியில் வரதுக்கான ஐடியாக்கள்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் இன்னொன்று இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி இது எப்படி செயல்படுது இது எந்த மாதிரியான கம்பெனியும் கவுர்மெண்ட்டும் இணைஞ்சு இந்த ஒரு ச பங்கு சந்தையை வந்து நடத்துது அப்படிங்கிற மாதிரியான நிறையா தகவல் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வேணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அது சம்மந்தமாக நிறையா சொல்கிறேன் பட் ஷேர் மார்க்கெட்டை பற்றி மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை பட் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அது சம்மந்தமான வீடியோக்கள்லாம் நிச்சயமாக போடுறேன் இன்னொன்று வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எந்த பேசிக்கில் நம்ம வந்து ஒரு ஷேரை செலக்ட் பண்ணுறது எதை செலக்ட் பண்ணோம்னா எப்படி செலக்ட் பண்ணோம்னா நம்ம லாப நோக்கத்தோடு இருக்கலாம் எது கேம்பிளிங் ஷேர் மார்க்கெட்டில் எந்த விஷயம் செஞ்சால் கேம்பிளிங் அதாவது சூதாட்டம் அந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயங்களை மட்டும் நம்ம இப்போ பார்த்துருவோம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா நல்ல ப்ரோக்கரேஜுக்கிட்டே நல்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணும்போது ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுடைய ரேட்டு வந்து ஐயாயிரம் ரூபா நிறைய கம்பெனி நிறைய ஆஃபர் கொடுக்குது எனக்கு தெரிஞ்சு ஜெரோதா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு உங்களுக்கு முடிஞ்சு போனால் ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவாயில் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து ரொம்ப ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி சின்ன ரொம்ப சிம்பிளாக வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் அவங்க கேட்குற அந்த அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு அப்லோட் பண்ணாலே டிமேட் அக்கௌண்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பத்துலனா வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கும் குறைஞ்சில்லை இருபத்தையாயிரரூவாயெலாம் இருந்துச்சு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இருபத்தாயிரம் செலவு பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதே மாதிரி ப்ரோக்கரேஜ் நீங்கள் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கான ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷன் நிச்சயமாக அவங்க எடுத்துக்கிருவாங்க ஸோ டிமேட் அக்கௌண்டுங்கிறது ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த மாதிரியான அப்ளிகேஷன் தான் அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அது என்ன இருக்குது அதை எப்படி விற்கணும் வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸி அதில் அடுத்தது வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் எதுலாம் வந்து நம்ம செய்யக்கூடாது அதாவது ஒரு பேசிக்காக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நம்மளுடைய சம்பாதிக்கிற ஒரு பணத்தில் ஒரு டெய்லி ஒரு நூறுரூவாயை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் ஒரு இரநூறுபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் ரொம்பலாம் அதில் வந்து எனக்கு நட்டம் வந்துடக்கூடாது என்னுடைய சேவிங்ஸில் ஒரு சின்ன பார்ட் அது ஆனால் ரிட்டன் வரும்போது நான் நூறுரூவா போடுறேன்னா ஒரு இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரியான நபர்களுக்கு தான் நான் இந்த விளக்கங்கள்லாம் சொல்கிறேன் ஸோ அதனால் எதுலாம் வந்து சூதாட்டம் மாதிரி ஆனால் அதிக லாபமும் உண்டு அதிக நட்டமும் உண்டு பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நான்கு விதமாக ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து இன்ட்ராடே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்னொன்று கமாடிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப் ஈக்யூட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த நாலு ஆப்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஈஸியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கான லாபத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கிற முடியும் ஒரு இன்னைக்கு வந்து நீங்கள் ஐநூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இருபது வருஷம் சென்று அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் இருந்து ரெண்டாயிரரூவா ஏறி இருக்கும் ஸோ ரெண்டாயிரம் ரூபாய் ஏறி ஒரு ஐநூறுரூவாய்க்கு ரெண்டாயிரூ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்குலாம் கூட தான் கிடைக்கும் நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு ஐநூறுரூவா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு இருபது வருஷம் சொன்னிட்டு அந்த ஐநூறுரூபா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரரூபா லாபத்தை தரணும் அதுதான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ நம்ம அந்த மாதிரியான பங்குகளை தான் நம்ம தேர்வு செய்யணும் நம்ம வந்து அந்த வழியை தேர்ந்தெடுப்போம் இதில் வந்து இன்ட்ராடே அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அங்கே வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பங்கை வாங்குறீங்க அப்படின்னா சாயந்தரம் நாலு மூன்றரை மணி நான்கு மணிக்கெலாம் வந்து அந்த பங்கு விற்றே ஆகணும் அது லாபமோ நட்டமோ ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து பத்து மணிக்கு வாங்கி பதினோரு மணிக்கில் ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கிது நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் பதிமூணுருவாய்க்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபா லாபம் அதே மாதிரி தான் காலையில் வந்து ஒரு பத்தாயிரரூபாயை கொண்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றாடையில் ஒரு பதினஞ்சாயிரம் கிடச்சிச்சின்னா ஒரு நாளுடைய வருமானம் ஐயாயிரம் அதுதான் கணக்கு அதனால தான் அதில் அதிக லாபமும் இருக்குது அதிக நட்டமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றாடையை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு லாபம் இருக்கு அதே சமயம் நட்டமும் இருக்குது காலையில் வாங்கக்கூடிய பொருள் பத்தாயிரரூவாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கக்கூடிய பங்கு வந்து மூணு மணி வரைக்கும் வந்து ரேட்டே ஏறல இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா சப்போஸ் ஒரு ஐயாயிரூவாயில் நிற்கிது அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரரூவா நட்டம் கிடைச்ச லாபமும் போயிடும் முதலும் போயிடும் ஸோ இதுதான் இன்ட்ராடே கமாடிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து உலோகப் பொருட்களை வந்து ட்ரேட் பண்ணுறது ஸோ அதோடைய ஏற்ற இறக்கங்களை வச்சு அதில் லாபம் சம்பாதிக்கிறது இதுவும் ஒரு வகையான கேம்பிளிங் மாதிரி தான் அதுவும் லீகல் தான் பட் இருந்தாலும் அன்னைக்கு வாங்கி அன்றைக்கே வித்தாகணும் ஸோ சூதாட்டம் மாதிரி தான் பட் அதில் நிறைய நபர்கள் வந்து தங்களுடைய பணத்தை இழந்துட்டு சந்தையில் நான் போட்டேன் இழந்துட்டேன் சந்தையில் போட்டேன் நான் நஷ்டமாயிட்டேன் சந்தையால் ஒரு குடும்பமே நஷ்டமாக போச்சு அப்படிங்கிற தகவல்கள்லாம் அந்த மாதிரியான இன்ட்ராடே கமாடிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் தான் வரும் நம்ம இந்த இன்றாடையும் கமாடிட்டிகளையும் நம்ம நுழையவே கூடாது ஒரு பங்கு சந்தையில் நீங்கள் முதல்ல போயிட்டீங்க அப்படின்னா இன்ட்ராடையும் கமாடிட்டிகளையும் உங் நீங்கள் வந்து நுழையவே கூடாது அதை பற்றி யோசிக்கவே கூடாது நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே என்னென்னா ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது அந்த குரூப்புக்கிட்ட அதாவது ஜெரோதான ஒரு ப்ரோக்கர் சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்கர் வந்து என்ன பண்ணுவாங்களா அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபண்டு கலெக்ட் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட ஒரு அனுபவம் இருக்குமில்ல ஒரு புரோக்ரா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனி எப்படி செயல்படுது எப்படி வந்து பர்ஃபார்மென்ஸ் பண்ணுது எந்த கம்பெனிலாம் ஃப்யூச்சரில் நல்லா அப்படிங்கிற ஒரு ஐடியா பேசிக் ஐடியா நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற அந்த எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபண்டை வாங்கி இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஒரு ஆப்ஷனில் என்ன ஒன்று வாங்கினா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போட்டு வைப்பாங்க இதில் வந்து என்றைக்குமே நட்டாக வந்துடாது பட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் இப்படி போட்டு வச்சுக்கணும் இதெல்லாம் என்னென்னா நம்ம ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஐநூறுரூவா கொடுத்து போய் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு முப்பது வருஷம் சென்று ஒரு ஐயாயிரூவாயில் இருக்குது ஒரு பத்தாயிரூவாயில் இருக்குன்னா அதுதான் அந்த பொருளாதார ஏற்றத்தை வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணும் நம்ம இன்றைக்கி ஐநூறுரூவா வச்சுருக்க முக்கியம் கிடையாது நம்ம இந்த ஐநூறுரூவாயை பத்திரப்படுத்தி வச்சுருந்தோம்னா முப்பது வருஷம் சென்று அது ஐநூறுரூவா தான் பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தோம்னா முப்பது வருஷம் சென்று அது ஐயாயிரூபா ஸோ இதுதான் கான்செப்ட் இதுக்கு தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னொன்று வந்து நம்மளே வந்து நல்ல கம்பெனியாக பார்த்து செலக்ட் பண்ணுறது நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு கம்பெனி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா பேசிக்க ஐடியா இப்போ டாட்டானு வச்சுக்கங்களேன் கார் தயார் பண்ணுறா கார் தயார் பண்ணுறதுனால என்றைக்குமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா இல்லை செய்தியில் பார்க்கல தெரிஞ்சு டாட்டா கார்ஸ்லாம் என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா போகும் ஸோ டாட்டா கம்பெனிலாம் என்றைக்குமே வந்து கீழே வராது அதே மாதிரி ஐடிசி இந்த மாதிரி நிறையா கம்பெனிகளை வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் பொதுவாகவே நீங்கள் வந்து டிவின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வார்த்தைகளை தான் சொல்லியிருப்பாங்க ஐடிசி டாட்டா இந்த மாதிரி நிறைய இது இல்லாமல் வெளியில் தெரியாத நிறையா கம்பெனிகள் இருக்குது ஸோ அவங்கள்கிட்டலாம் வந்து அந்த மாதிரியான கம்பெனிகளை நம்மளே தேர்ந்தெடுத்து நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய சில பேசிக் ஸ்கில்ஸை வச்சு ஐடியா திறமையை வச்சு நம்ம வந்து ஒரு கம்பெனியை வந்து வாங்கலாம் பங்குகளை அதுக்கு பேர் ஈக்யூட்டின்னு சொல்கிறது நம்மளே நேரடியாக கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறது அந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் ஒரு சேரை எப்படி வாங்குறது அது எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு கம்பெனியை வந்து அந்த ஜெரோதாங்கிற அப்ளிகேஷனில் போயிட்டு சர்ச் பண்ணின்னு வச்சிங்களேன் அந்த கம்பெனி க்ராப் லிஸ்ட் வரும் கிராப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆல் எல்லா வருஷத்துடைய ஆப்ஷனையும் போட்டு பார்த்துரு இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான கிராப்பில் ஏறி போயிட்டே இருக்குது அந்த கிராப் வந்து ஏதாச்சும் இடத்துல ரொம்ப டவுனாக இருக்குது அதாவது ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் இடையில் கடந்த வருஷத்துடைய ரேட்டை இப்போ உள்ள ரேட்டுக்கும் பேலன்ஸாக வந்துச்சுன்னா அதெல்லாம் நல்ல ஷேர் கிடையாது எப்போவுமே நம்ம இந்த வருஷத்துக்கும் இப்போ உள்ள வருஷத்துக்கும் ரேட் வந்து ஐயாவே இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரியான ஷேர்ஸை வாங்குகிறோம் அப்படிங்கன்னா அதெல்லாம் வந்து நல்ல லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர்ஸு அந்த மாதிரி கிராப்பை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு ஐடியா பண்ணிக்கலாம் ஸோ கம்பெனிகள்லாம் வந்து நல்ல கம்பெனிகள் அப்படின்னு நம்ம எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அந்த கம்பெனி பேரை போடுறோம் அந்த கிராப்பை பார்க்குறோம் கிராப்பில் நல்லா இருக்கு நல்லா லாங் டைமாக இருக்குது ஓகே அந்த கம்பெனியை பற்றி யூடியூப்லையோ கூகுள் சர்ச்லையோ இந்த கம்பெனி என்ன கம்பெனி என்ன சேவை என்ன சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் பேசிக்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கம்பெனியில உடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு ஒரு யூடியூப்பில் போட்டாலே தெரிஞ்சுவிடும் ஏன்னா எக்கச்சக்கமான எக்ஸ்போர்ட் வந்து ஒவ்வொரு கம்பெனியை பற்றியும் தனித்தனியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் வந்து கிடைக்கிது யூடியூப்பில் ஸோ அந்த கம்பெனி உங்களுக்கு எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த கம்பெனியுடைய கிராப்பை பார்த்துட்டு க்ராப் நல்லாயிருக்கா ஸோ ஓகே அப்படின்னா நம்ம அந்த கம்பெனியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு கம்பெ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலு ஷேர் வாங்கணும் நாலு ஷேர் எப்படின்னா வந்து ரொம்ப ஹை ரேஞ்சில் வாங்கக்கூடாது ரொம்ப லோ ரேஞ்சில் வாங்கக்கூடாது இப்போ மூன்று ரூபா நாலு ரூபாயிலலாம் ஷேரெலாம் இருக்குது அதெல்லாம் வேஸ்ட்டு நம்ம குறைஞ்சது வந்து ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா ஐநூறுரூவா சேர்தான் வாங்கணும் அப்படி வாங்கினா தான் நம்மளால் சப்போஸ் ரேட்டு இறங்கும் போதும் ஒரு நம்ம குறிப்பிட்ட பணத்தை எடுக்க முடியும் ரேட்டு ஏறும்போதும் நம்மளுக்கு வந்து லாபம் கூட தெரியும் இப்போ மூணு ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் வந்து ஒரு ஒரு வருஷம் சென்று ஒரு எட்டு ரூபாய்க்கு விற்கிதுன்னா அதெல்லாம் லாபமாக நம்ம அன்றாட செலவே இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுவா நானூறுரூவாய்க்கு போயிட்டுருக்கு போது நம்ம வந்து இன்றைக்கி என்ன செலவு பண்ணுறோம் என்ன தேவை இருக்குது அந்த அமௌண்ட்டுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரியான கம்பெனிகளான தேர்ந்தெடுக்கணும் மாதிரி வந்து சில கம்பெனிகள்லாம் அழியறதுக்கான வாய்ப்பே இல்லை என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியல்னால் உணவுத்துறை வந்து என்றைக்கும் கீழே போகாது அதே மாதிரி வந்து வாகனத்துறை வாகனத்துறையில் இன்னைக்குறையில் துறையில் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது சோலார் சிஸ்டம் இந்த கம்பெனியெல்லாம் வந்து வருங்காலத்தில் நல்ல வளர்ச்சியில் தரும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி என்றைக்குமே அதோடைய மார்க்கெட்லேருந்து இறங்காது ஸோ அது கிராப் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் எல்லா கம்பெனியும் நல்ல பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணாது சில கம்பெனிகள் அந்த கம்பெனியை தேர்ந்தெடுக்க தான் கிராப்பை பார்க்குறது அடுத்த வெளியில் வேறு என்ன நம்மளுக்கு தகவல் கிடைக்குதுன்னு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அந்த ஈக்யூட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் எல்லாருக்குமே வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய சொல்லுவேன் அப்படின்னா ஈக்யூட்டிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போட சொல்லுவேன் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பத்தாயிரரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஈக்யூட்டியில் நீங்கள் வந்து டெய்லி ஒரு நூறுரூவா சேரை ஒரு அஞ்சு நாள் பார்க்குறது எந்த சேரெலாம் நல்லாயிருக்கு நூறுரூவா சேரில் ஒரு பத்து சேர் ஒரு அஞ்சஞ்சு நாளைக்கு சேர்த்து சேர்த்து நூறுரூவா சேரு ஒரு இரநூறுவா சேரு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பத்தாயிரரூபா மாதத்துக்கு அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா இப்படி நீங்கள் போட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த பொருளாதார ஏற்றமும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சமமாக வந்துடும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் சேர்த்து நீங்கள் வச்சுருப்பியே அஞ்சு வருஷம் சென்று அந்த ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா தான் ஆனால் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஒரு வருஷம் சென்று ரெண்டு லட்ச இருக்கும் யாராலையும் தடுக்க முடியாது மாற்ற முடியாது உலக நாடுகள் எப்போவுமே பொருளாதாரத்தில் மேலே தான் போயிட்டுருக்குமே தவிர கீழே போகாது போகும்னாலும் எப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிகள் தான் போகுமே தவிர பொருளாதாரம் வந்து குறையாது சில கம்பெனிகள் வந்து டவுன் ஆகலாம் இல்லை ஃபெயிலியர் ஆகலாம் மற்றபடி எந்த ஒரு பொருளாதாரமும் குறையாது ஏறிக்கிட்டே தான் போகும் ஸோ அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் ஸோ நீங்கள் வீட்டிலருந்தே ஒரு நல்ல தொழில் பண்ணலாம் இல்லை என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு பேசிக்காக பொருளாதாரத்தை புரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னென்னா உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா போட்டு ஒரு கம்பெனியை உருவாக்குறது குறைஞ்ச முப்பது வருஷம் ஆகும் ஆனால் ஒரு அஞ்சு லட்ச ரூபாயே நல்ல ஒரு ஷேர்ஸாக நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து போட்டு வச்சிங்கன்னா நீங்களும் வளர வளர மியூச்சுவல் ஃபண்டும் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஈக்குவிட்டியும் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் எப்போவுமே இந்த இன்ட்ராடேயும் கமாடிட்டிலையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பட் ஆனால் இல்லை அதிக லாபமும் இருக்குது அதிக நட்டமும் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து நிச்சயமாக நிகழும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய பொருளாதாரத்தில் நம்மளுடைய பணத்தையும் மாற்றத்தையும் நம்ம கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த தகவல்கள்லாம் நிறைய இருக்குது நான் இப்போதைக்கு உங்களுக்கு இன்ட்ரோவாக தான் போட்டிருக்கேன் ஒரு சேரை இனி எப்படி வாங்கலாம் எப்படி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் நிறையா வீடியோக்கள்லாம் இருக்குது அதை பார்த்து விட தெரிஞ்சுக்கலாம் ஒரு சேர் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியான வீடியோவும் நான் உங்களுக்கு இப்போ லைட்டாக போட்டிருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு சேரை எப்படி செலக்ட் பண்ணுறது இந்த கம்பெனி எப்படி அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சால் என்கிட்ட இருக்க சோர்ஸை வச்சு உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து சொல்ல முயற்சி பண்ணுறேன் நல்லது சொல்ல ஏசி ரூமில் இருந்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி அவுட் இருந்து சொல்லலாம் விஷயம் ஒன்று தானே நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கணும் நீங்கள் போடக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு வந்து ரெட்டி பார்க்கணும் அப்படி செய்யமே தவிர அது ஏசி ரூமில் இருந்து தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஸோ என்னுடைய கருத்துக்களும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வேறு எதுவும் தகவல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு நான் செய்கிறேன் நன்றி வணக்கம்